Good morning to all plus two students. Now we are going to see the sum, exercise 6.2, 9th sum. Question explanation. If the vectors, இது ஒரு vector தந்துட்டாங்க, ai plus aj plus ck. அப்புறம் பாருங்க, ரெண்டாவது vector கொடுத்துருக்காங்க, i vector plus k vector னு சொல்லி கொடுத்துட்டாங்க தம்பி. And ci plus cj plus bk னு இப்படி மூணு vector கொடுத்துட்டாங்க தம்பி. Or Kaplan னு சொல்லிட்டாங்க. அப்ப Kaplan என்னது? Box of abc is equal to 0. ஓகேங்களா? ஓகே, ப்ரூவ் தட் சி இஸ் எ ஜியோமெட்ரிக் மீன் ஆஃப் ஏபி. தம்பி இது வந்து பிளஸ் ஒன்ல இருக்குது தம்பி. சி இஸ் எ ஜியோமெட்ரிக் மீன் ஆஃப் ஏபினா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி. இதுதான் வந்து ஃபார்முலா, இதுதான் வந்து ஃபார்முலா. சி இஸ் எ ஜியோமெட்ரிக் மீன் ஆஃப் ஏ அண்ட் பினா சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி. இதுதான் தம்பி வந்து ஃபார்முலா. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம், டூ ப்ரூவ். இதுதான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். கேர்ஃபுல்லா செஞ்சுக்கணும் தம்பி. கவனிங்க, இந்த வெக்டரை நான் வந்து எக்ஸ் வெக்டர்னு வச்சுக்கிட்டேன், இதை ஒய் வெக்டர்னு வச்சுக்கிறேன், இதை நான் இஜெட் வெக்டர்னு வச்சுக்கிறேன். காப்ளனர்னா தேர்ஃபோர் பாக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இஜெட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. பாருங்க தம்பி, நான் எக்ஸ் வெக்டரை நான் இதுன்னு வச்சுக்கிட்டேன், லெட்டுன்னு வச்சுக்கிறேன், ஒய் வெக்டர் இதுன்னு வச்சுக்கிட்டேன், இஜெட் வெக்டர் இதுன்னு வச்சுக்கிட்டேன். எக்ஸ் ஒய் அண்ட் இஜெட் ஆர் காப்ளனர் அவனையே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? தேர்ஃபோர் பாக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இஜெட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப எக்ஸ் இருக்கக்கூடிய ஐ ஜே கே கோஎஃபிஷியன்ட், ஒய்ல இருக்கக்கூடிய ஐ ஜே கே கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா? ஒய் வெக்டர்ல ஒய் வெக்டர்ல ஜே இல்ல, அதனால ஜீரோ ஜே வெக்டர் ஜீரோ. ஓகேங்களா? தென் இஜெட்ல இருக்கக்கூடிய ஐ ஜே கே கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா? இதை நான் ரோ ஒன் வைஸ் நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன். சோ அப்ப ஃபார்முலா பிளஸ் மைனஸ் பிளஸ் தென் பிளஸ் ஏ ஆஃப், இது போயிடும் இது போயிடும். பாருங்க, ஜீரோ இன்டூ பி ஜீரோ மைனஸ் சி, அப்ப ஜீரோ மைனஸ் சி தென் மைனஸ் ஏ ஆஃப், இது போயிடும் இது போயிடும். பி இன்ட்டு ஒன் பி மைனஸ் சி, ஸோ பி மைனஸ் சி, அப்ப தென் தம்பி இங்க பிளஸ் தென் பிளஸ் சி ஆஃப், இது போயிடும் இது போயிடும். சி மைனஸ் ஜீரோ, ஸோ சி மைனஸ் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ. நல்லா கவனிங்கப்பா, ஏ ஆஃப் மைனஸ் சி மைனஸ் ஏ ஆஃப் பி மைனஸ் சி பிளஸ் சி ஆஃப் சி ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஏசி, மைனஸ் ஏ இன்ட்டு பி மைனஸ் ஏபி, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஏசி பிளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. பிளஸ் ஏசி மைனஸ் ஏசி கேன்சல். ஓகேங்களா? அப்போ பாருங்க, மைனஸ் ஏபி பிளஸ் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏபி அந்த சைடு போச்சுன்னா பிளஸ் ஏபி. தேர்ஃபோர் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி அப்படின்னா சி இஸ் எ ஜியோமெட்ரிக் ஜியோமெட்ரிக் மீன் ஆஃப் ஏ அண்ட் பி. ப்ரூவ்ட், நிரூபிக்கப்பட்டது, ப்ரூவ்ட் நிரூபிக்கப்பட்டது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நைன்த் சம் ஏ மற்றும் பி ஆகியவை பெருக்கு சராசரி சி ஆகும் என நிரூபி. ஏ மற்றும் பி இன் பெருக்கு சராசரி சினா சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி. கடைசியாக இந்த இடத்துல எழுதணும், தேர்ஃபோர் சி என்பது ஏ மற்றும் பி இன் பெருக்கு சராசரி ஆகும் என நிரூபிக்கப்பட்டது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.